Hi students, this is Alex here. In the problem, the following are scores obtained by 11 players in a cricket match. So, 11 players scores in a median score. So, in the data, ascending or descending order. So, ascending order. So, here is the number 0. 0 is 7. So, we have அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டே வரலாம். அப்பதான் வந்து கன்ஃபியூஷன் வராது. ஸோ 0 எழுதியாச்சு, 7 எழுதியாச்சு. 7 அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பெரிய நம்பர் வந்து 12. ஸோ இங்கே 12 எழுதியாச்சு. 12க்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 21, அதுக்கு அடுத்தது 25, அதுக்கப்புறம் 29. ஸோ முதல்ல இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 12 எழுதியாச்சு, 12க்கு அப்புறம் 21 எழுதியாச்சு, அதுக்கப்புறம் 25 எழுதியாச்சு, 29 எழுதியாச்சு, அதுக்கு அடுத்தது 35 இருக்கு, அதுக்கப்புறம் 45. ஸோ 35 45 எழுதியாச்சா? ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 35 45, அதுக்கு அடுத்தது 56 58 66. ஸோ மீதி மூணு நம்பர் இருக்கு, 56 58 66. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 டேட்டா எழுதியாச்சு. இப்போ இதோட டோட்டல் என் அப்படின்றது வந்து 11. இது வந்து ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பராக இருக்கும்போது மீடியனோட ஃபார்முலா, ஸோ மீடியன் ஈக்குவல் டு n plus 1 by tooth value. இது சிம்பிள் டேட்டாவாக இருக்குன்னா நம்ம ஸ்மால் எண்ணே எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 11 plus 1 by 2 அப்படின்றது 12 by 2, which is nothing but 6th. ஸோ இந்த 6th வேல்யூ, இதில் இருக்கிற 6th வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். அப்போ 6th வேல்யூ அப்படின்றது 29. ஸோ அப்போ மீடியன் ஈக்குவல் டு 6th வேல்யூ, விச் இஸ் நத்திங் பட் 29.